அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மைண்ட் பவர்ட்டி, மன வறுமை நிலைக்கு இன்று இலங்கை நாட்டு மக்கள் மிக வேகமாக உட்பட்டு வருகின்றார்கள். இன்று இலங்கை நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதார நிலை, சமூக அரசியல் ஸ்தீரத்தன்மையற்ற நிலை காரணமாக நாட்டின் மக்கள் படிப்படியாக மன வறுமை, உள வறுமை, மைண்ட் பவர்ட்டி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே பணக்காரனாக இருந்து ஏழையாகினால் திரும்ப பணக்காரனாக மாறலாம். ஆனால் உளவியல் ரீதியாக மன வறுமைக்கு உட்படும் போது அவர் மீண்டு வருவது மிக சவாலான ஒரு விடயமாகும். மனிதன் பொருளாதாரத்திலே பணத்தால் பணக்காரனாவது மாத்திரமல்ல, அவன் அறிவு, திறன், மனப்பாங்கு, பலம் போன்ற அனைத்திலும் அவன் செல்வந்தனாக மாறலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் செல்வந்தனாதல் என்ற அந்த போக்கை பார்க்க வேண்டும். எனவே இன்று மிக பயங்கரமான ஒரு பிரச்சனையாக உளவியல் ரீதியாக காணப்படுவது, மக்கள் நெகட்டிவான எதிர்மறையான விடயங்களை அதிகம் கதைக்கக்கூடியவர்களாக இருப்பதால், அதை காணக்கூடியதாக இருப்பதால், பொருளாதார பிரச்சினை எல்லா மக்களையும் வாட்டி கொண்டிருப்பதால் மக்கள் அவர்களுடைய உள ரீதியாக வறுமைக்குட்படக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு வருகின்றார்கள். எனவே அது தொடர்பாக அதனுடைய அடையாளங்களும், எவ்வாறு உள வறுமையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதும் என்ற விடயங்களை நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கின்றோம். மன வறுமைக்கு உட்படக்கூடிய அல்லது மன வறுமையிலே நாங்கள் இருக்கின்றோமா என்று பார்த்துக் கொள்வதற்கு முதலாவது அம்சமாக நாங்கள் பார்க்க வேண்டியது லேக் ஆஃப் அம்பிஷன், இலக்கிலே காணப்படக்கூடிய குறைபாடு. எங்களிடத்திலே கட்டாயமாக நம்பிக்கை, இலக்கு, நாங்கள் எதிர்காலத்திலே நல்லோரிடத்துக்கு வருவோம் என்ற அந்த சரியான எதிர்பார்ப்போடு மனிதன் வாழ வேண்டும். இப்போது நாங்கள் பார்க்கின்றோம், இலங்கை நாட்டுடைய நிலையை பொறுத்தவரையில் சிலர் இந்த நாங்கள் எந்தொன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் உட்படுகின்றோம் என்று இந்த வெளிச்சூழலுடைய பாதிப்பால் அவர்கள் இலக்கிலிருந்து விலகி செல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலை ஏற்பட்டாலும் அந்த இடத்திலே நாங்கள் உறுதியாக இருந்து எங்களை நம்பிக்கை வைத்து இலக்கிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய முன்னைய நாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருடைய எளிமைய குடும்பத்திலே வாழ்ந்தவர். அந்த மனிதன் இந்தியாவிலே சாதனை படைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக மாறினார். அதிகமான ஏவுகணைகளை அவர் உருவாக்கி உலகத்துக்கே ஒரு பெருமை சேர்த்தவர். அதே போன்று தான் நாங்கள் பார்க்கின்றோம், சாதாரணமாக படிக்கும் காலத்திலே சிறு வயதிலே எல்பர்ட் ஐன்ஸ்டைன், உங்களுக்கு தெரியும், அணுவை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானி, சாதாரணமாக சிறிய வயதிலே ஆசிரியரால் மடையனாக வருவான் என்று கூறப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் அவருடைய இலக்கிலே சரியாக சென்று அவர் உலகிலே சாதித்தார்கள். எனவே நாங்கள் பார்க்கின்றோம், இலக்கை நாங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த இலக்கிலேயே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், எந்த சூழலிலும் நாங்கள் தளர்ந்து போகக்கூடாது. இப்போது நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமானவர்கள் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள், அதிகமானவர்கள் வெளிநாடு செல்கின்றார்கள். இந்த பிரச்சனைக்கு மத்தியிலே எப்படியாவது தன்னுடைய மூலதனத்தை டொலராக மாற்றி அல்லது தங்கத்தை எடுத்து அல்லது வேறு அடிப்படையிலே அவர்கள் சிந்தித்து எவ்வாறாவது பொருளாதாரத்தையும் பாதுகாத்து கொண்டு நான் கூறக்கூடிய அறிவு, திறன், மனப்பாங்கு, பலம் இவையை வைத்துக் கொண்டு வாழக்கூடிய அந்த போராட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலை மன வறுமைக்குட்பட்ட நிலை அல்ல. ஆனால் இந்த பிரச்சனையிலே துவண்டு போய் இலக்கை இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய போக்குதான் மன வறுமைக்கு உட்பட்ட நிலை என்று நாங்கள் பார்க்கலாம். குல வறுமைக்கு அல்லது மன வறுமைக்கு உட்படக்கூடியவருடைய அடையாளமாக இரண்டாவதாக நாங்கள் பார்ப்பது, தன்னை பற்றி அசாத்தியமாகவும் கவலையாகவும் அனுதாபமாகவும் பார்க்கக்கூடிய நிலை, அதாவது பெசிமிஸ்டிக் அண்ட் செல்ஃப் பிட்டியிங். அவர் எப்போதும் தன்னை பற்றி நல்ல நிலையிலே இல்லாமல் நெகட்டிவாக பார்ப்பார்கள். அதே போன்று அனுதாபமாக தன்னை பார்ப்பார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், எப்போதும் சிலர் தன்னிலே நம்பிக்கை கொண்டு பலமானவராக தனக்கு எந்த பிரச்சனையிலும் சாதிக்க முடியும் என்று இருக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். இன்னும் சிலர் தனக்கே ஏசிக்கொண்டு என்னால் ஒன்றும் முடியாது என்று யோசிக்கக்கூடிய, தன்னை பற்றி அனுதாபமாக பார்க்கக்கூடியவர்களையும் பார்க்கின்றோம். தன்னை பற்றி அனுதாபமாக கவலையாக
நெகட்டிவாக யோசிக்கக்கூடியவர்களுக்கு உண்மையிலே மன வறுமை ஏற்பட்டுள்ளது எங்களுக்கு கூறலாம். இதற்கு ஒரு பொருத்தமான உதாரணத்தை எங்களுக்கு பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், 1999 ரத்தன் டாடா, இந்தியாவிலே ரத்தன் டாடா என்ற டாடா நிறுவனத்துடைய சொந்தக்காரர், அவர் பேசஞ்சர் கார் உற்பத்தியிலே ஒரு வீழ்ச்சியை கண்ட போது, அவர் எங்களுக்கு தெரியும் ஹென்றி ஃபோர்ட், அமெரிக்காவிலே ஃபோர்ட் நிறுவனத்து உரிமையாளர், அவருடைய பேரன் வில் ஃபோர்டிடம் சென்று எனக்கு ஒரு மூலதனத்தை தந்து உதவி செய்யும்படி இவர் அவர்களிடத்திலே கேட்டார். அப்போது அவர் இழிவுபடுத்தி ஏளனமாக கூறினார், உனக்கு தெரிந்த லொரியை நீ செய், ஏன் நீ கார் உற்பத்தியிலே தலையிட்டாய் என்று இழிவுபடுத்திய போக்கிலே பேசிய போது, அப்ப அந்த நிலையிலே அவர் டிட்ராய்ட் நகரிலிருந்து, அந்த தொழில்நுட்ப நகரிலிருந்து அவர் இந்தியாவுக்கு வரும்போது, நாங்கள் நினைக்கின்றோம் அவர் தன்னை பற்றி நம்பிக்கையினமாக இழிவாக அவர் தன்னை யோசித்திருப்பார், அனுதாபமாக யோசித்திருப்பார் என்று. இல்லை, அவர் இன்னும் நம்பிக்கையோடு அவர் வந்தார், நான் எவ்வாறாவது கார் உற்பத்தியிலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்வேன் என்று. அதன் பின்னணியை நாங்கள் பார்க்கின்றோம். 2008 அமெரிக்காவிலே ஃபைனான்ஸ் கிரைசிஸ் ஏற்பட்ட போது, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது, அவர்களுடைய பில்ஃபோர்டுடைய ஜகுவர் லேண்ட் ரோவர், அந்த ரெண்டு நிறுவனத்தையும் ரத்தன் டாடா தான் பணம் கொடுத்து எடுத்து இன்று வரைக்கும் அதனுடைய அவை இரண்டுடைய சொந்தக்காரனாகவும் இருக்கின்றார். எனவே பாருங்கள், நாங்கள் எப்போதும் நம்பிக்கையோடு பாசிட்டிவாக நாங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எங்களை பற்றி நாங்கள் அனுதாபம் கொள்ளக்கூடிய போக்கிலே இருக்கக்கூடாது. எனவே இதுவும் நாங்கள் இரண்டாவதாக மனவறுமையின் அடையாளத்தை பார்ப்பதற்காக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாகும். மனவறுமைக்குட்பட்டவர்களுடைய மூன்றாவது பண்பாக எங்களுக்கு பார்க்கலாம், அவர்கள் அதிகமாக பொறாமைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். They are deeply jealous with other people. அடுத்தவர்கள் மிக கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு இடத்திலே செல்வத்தால், அவருடைய அறிவு திறன் மனப்பாங்கு பலத்தால் முன்னேறிய நிலையிலே இருக்கும் மனிதர்களை காணும் போது அவர்களை மிக அதிகமான முறையிலே பொறாமைப்படக்கூடிய அந்த மனோநிலையிலே இருக்கக்கூடிய, ஜலசோடு பார்க்கக்கூடிய நிலை நாங்கள் மனவறுமைக்குட்பட்ட நிலையாகும். நாங்கள் அந்த இடத்திலே பார்க்க வேண்டும், அவர் மிக கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார், நாங்கள் அவரிடத்திலிருந்து என்ன படிக்க வேண்டும், அதை அறிவுபூர்வமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் அந்த அளவு முன்னேறுவதற்கு அவர் காலையில் எழும்பி இருப்பார், நானும் என்னுடைய வாழ்க்கையிலே காலையில் எழும்ப பயிற்சி பெற வேண்டும், அவருடைய முயற்சி போன்று நானும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக அவர் இப்படி இருக்கும் போது அவர் அப்படி இருக்கிறார் என்று நாங்கள் பொறாமை மனசோடு பார்ப்பது இந்த மனவறுமையுடைய அடையாளமாக எங்களுக்கு கொள்ளலாம். எனவே நாங்கள் எங்களை நாங்கள் அறிவுபூர்வமாக முன்னேறிய மனிதர்களை பார்க்க பழக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்ப்பதின் ஊடாக எங்களுக்கு நாங்களும் முன்னேறுவதற்கான அந்த பாசிட்டிவான தன்மை வருவதற்கான காரணமாக அது அமையப்பெறும். எனவே மனவறுமை, நாங்கள் அடுத்தவர்களை அதிகம் பொறாமைப்படக்கூடிய நிலையில் இருக்கும் என்றிருந்தால் எங்களிடத்திலும் மனவறுமையுடைய அடையாளம் தென்படுகின்றது என்று எங்களுக்கு நோக்கலாம். மனவறுமைக்குட்பட்டவர்களுடைய நான்காவது அடையாளமாக எங்களுக்கு பார்க்கலாம், எப்போதும் ஒருவர் பயத்தோடு முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருத்தல். They are taking the decision based on fear. பயத்தோடு முடிவுகளை எடுக்கும் போது அவரிடத்திலே மனவறுமை, உளவறுமை இருப்பதற்கான அடையாளமாக அதனை எங்களுக்கு பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு மனிதன் வாழும் போது அவரிடத்திலே நம்பிக்கையோடு அவர் எந்த முடிவையும் உறுதியாக எடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் இன்று இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் பொருளாதார நெருக்கடி, வேறு பிரச்சனைகள், உண்மையிலே அது ஒரு ஒழுங்கற்ற அரசியலுடைய, ஒழுங்கற்ற அரசியல் உறுதிப்பாட்டு இல்லாத நிலை, இவைகள் பல காரணங்கள் இருக்கலாம். என்றாலும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளே பயமற்ற முடிவுகளாக இருக்க வேண்டும். அதிகமானவர்கள் வெளிநாடு போக்கு யோசிப்பார்கள், ஆனால் பயத்தோடு போவதா இல்லையா என்ற நிலையில் இருப்பார்கள். இந்த நிலையிலும் நாங்கள் பயமற்ற உறுதியான முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பது நாங்கள் உளவறுமைக்குட்படாதவர்களாக இருப்பதற்கான ஒரு அடையாளமாக எங்களுக்கு கொள்ளலாம்.
மனவறுமை தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஐந்தாவது பண்பு, இந்த பண்பு நூடாக எங்களுக்கு மனவறுமை உள்ளதா இல்லையா என்பதை எங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம். இறுதியான விடயமும், நாங்கள் எங்களிடத்திலே இருப்பதை கொண்டு நாங்கள் யோசிக்க வேண்டும், இல்லாததை யோசிக்க இல்லாததிலிருந்து நாங்கள் யோசித்து எந்த பயனும் இல்லை. They are focusing on what they don't have, not what they have. அதாவது மனவறுமைக்குட்பட்டவர்கள் எப்போதும் எனக்கு இந்த விடயம் இல்லையே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே என்று யோசித்துக் கொண்டே அவர்கள் உள ரீதியான வறுமை நிலைக்கு இருப்பார்கள். ஆனால் அவ்வாறு இருக்காமல், நாங்கள் எந்த என்னிடத்தில் என்ன இருக்கின்றது, என்னால் என்ன செய்ய முடியும், இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் யோசிக்க வேண்டும். உலகிலே முன்னேறிய ஒவ்வொரு மனிதனை பார்த்தாலும் அவர்கள் அழகாக அவரிடத்திலே இருக்கக்கூடிய திறமைகளை திட்டமிட்டிருப்பார்கள், அதிலே அவர்கள் படிப்படியாக முன்னேறியிருப்பார்கள். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். இன்று இன்றைய நாட்டிலே, இந்த நாட்டிலே தேசிய ரீதியாக அரசியல் ரீதியாக மாற்றம் வேண்டும் என்றாலும் நாங்கள் செய்ய வேண்டிய விடயத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. எங்களால் செய்ய முடியுமான விடயங்களை நாங்கள் இருப்பதை அழகாக திட்டமிட்டு சிறிய இடத்திலிருந்து படிப்படியாக முன்னேறி முன்னேறி நாங்கள் செல்ல வேண்டும். அதுதான் நாங்கள் இருப்பதிலிருந்து யோசிப்பது. முடியாததை நாங்கள் யோசிப்பதில் அர்த்தமில்லை. முடியுமானவைகளை நாங்கள் அழகாக திட்டமிட்டு செய்வதினூடாக எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறலாம். நாங்கள் பார்க்கின்றோம், பல உதாரணங்களை பார்க்கலாம். ஜப்பான் இரண்டாம் உலக யுத்தத்திலே மிக கீழ் மட்டத்துக்கு வீழ்ச்சி அடைந்த போது, நாங்கள் ஒரு ஒரு தொலைக்காட்சி நாடகத்திலே பார்க்கிறோம், மொசின் என்ற நாடகத்திலே ஒரு பெண் எந்த அளவு கஷ்டப்படுகிறாள், இரண்டாம் உலக யுத்தத்தின் பிறகு அந்த பெண் எந்த அளவு கஷ்டப்படுகிறாள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் சாப்பாட்டுக்காக சோறும் ராபு என்ற மரக்கறியும், அதனை மாத்திரம் சாப்பிட்டவர்கள் இன்று அவர்கள் சோறும் ராபுவும் மாத்திரமா சாப்பிடுகிறார்கள். இன்று ஜப்பான் எந்த அளவு முன்னேறியுள்ளது. எனவே நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும், நாங்கள் இந்த நாட்டிலே எங்களால் முடியுமானத்தை நாங்கள் செய்து கொண்டுதான் மாற்றத்தை யோசிக்க வேண்டும். நாங்கள் இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும் ஹாரி பாட்டர், அந்த மிக பிரபலமான அந்த நாவல், அதனை எழுதிய ஜே கே ரோலின் பல பிரச்சனைகள் தன்னை அழித்து கொள்ளும் அளவுக்கு சென்று அந்த ஹாரி பாட்டர் என்ற அந்த கிரந்த அந்த ஸ்டோரி புக்கை, அந்த நாவலை எழுதி 12 தடவை அதனை கொடுத்து விற்பனை செய்ய முயற்சி செய்தும் 13வது தடவை தான் அது விற்பனையாகி வெற்றியடைந்து உலக பணக்கார பெண்மணிகளில் ஒருவராக ஜே கே ரோலின் மாற்றம் பெறுகின்றார். எனவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும், எனக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை நான் சரியாக திட்டமிட்டு முன்னேற்றிக் கொள்வதனூடாக எங்களுடைய மன வறுமையை அகற்றிக் கொள்ளலாம். எனவே மன வறுமை நாங்கள் இந்த ஐந்தாவது அடையாளமாக, இல்லாததை யோசிப்பதும் மனவறுமையின் அடையாளம்தான். எனவே இது மனவறுமையை தீர்த்து கொள்வதற்கான, இன்னும் மனவறுமையை நாங்கள் நீக்கிக் கொள்வதற்கான இன்னும் 8 விடயங்களை நாங்கள் அடுத்த வீடியோவிலே நாங்கள் பார்ப்போம். எனவே எங்களுடைய இந்த வீடியோவை, ஸ்மார்ட் மோட்டிவேஷன் தமிழ் என்ற வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நல்ல நல்ல விடயங்களை சமூகத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.